Dear students, in this class we are going to see about subject and predicate. தமிழ்ல அதை எழுவாய் பயனிலை அப்படின்னு சொல்லுவாங்க. தேன்மொழி பாடம் படித்தால், இதுல எழுவாய் என்னன்னு சொன்னோம்னா தேன்மொழி, பயனிலை பாடம் படித்தால். அதே போலதான் ஆங்கிலத்திலையும் ஒரு சென்டென்ஸ்க்கு டூ பார்ட்ஸ் இருக்கு. சென்டென்ஸ் ஹேஸ் two parts. First one is subject. First one is subject. Second one is predicate. இப்ப subjectல கண்டிப்பா noun இருக்கும், predicateல கண்டிப்பா verb இருக்கும். Verb plus object இருக்கலாம். இப்ப இந்த subject அப்படிங்கிறது who, what இந்த கேள்விகளுக்கு பதிலாக வரும். இங்க ப்ரிடிகேட்ல என்ன இருக்குன்னா வாட் த சப்ஜெக்ட் இஸ் டூயிங், இந்த சப்ஜெக்ட் அந்த சென்டென்ஸ்ல என்ன செய்யுது அப்படிங்கிற சொல்றதுதான் வந்து ப்ரிடிகேட். இத இந்த சப்ஜெக்ட் பார்ட் என்னன்னு சொல்லுவாங்கன்னா நேமிங் பார்ட்னு சொல்லுவாங்க, ப்ரிடிகேட் பார்ட்டை டெல்லிங் பார்ட்னு சொல்லுவாங்க. இந்த சென்டென்ஸ் பாருங்க, த மங்கி ஏட் எ பனானா. இப்ப இந்த ஏட் அப்படிங்கிறது வெர்ப், த மங்கி ஏட் எ பனானா. ஹூ ஏட் த பனானாங்கிறதுக்கு பதிலாக வரக்கூடியதுதான் இந்த இடத்துல சப்ஜெக்ட், இதுதான் சப்ஜெக்ட். இங்க ஏட் எ பனானா அப்படின்னு இருக்கு இல்லையா, ஆஃப்டர் த சப்ஜெக்ட் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் என்னன்னு சொல்லிடுவோம்னா ப்ரிடிகேட்னு சொல்லுவோம். இந்த செகண்ட் சென்டென்ஸ் பாருங்க, த டாக் வாஸ் பார்க்கிங் லவுட்லி. இப்ப இந்த வெர்ப் வரைக்கும் போகிறோம், இந்த வெர்ப் இதுவும் ஆக்சிலரி வெர்ப் இதுவும் தான், இந்த மெயின் வெர்ப் பார்க்கிங். இப்ப இது த டாக் வாஸ் பார்க்கிங் லவுட்லி, ஹூ வாஸ் பார்க்கிங் லவுட்லி, த டாக், த டாக் அப்படிங்கிறது தான் வந்து சப்ஜெக்ட். இங்க வாஸ் பார்க்கிங் லவுட்லி அப்படிங்கிறது தான் என்னன்னு சொல்லுவோம், ப்ரிடிகேட்னு சொல்லுவோம், இது ப்ரிடிகேட். அப்ப இந்த சென்டென்ஸ்ல ஹூக்கு பதிலா வர்றது தான் வந்து சப்ஜெக்ட். அந்த பர்டிகுலர் நவுன் என்ன செய்யுதோ அதை தான் என்னன்னு சொல்றோம் அப்படின்னா ப்ரிடிகேட்னு சொல்றோம். There are three steps to identify or split subject and predicate from a sentence. Step 1, we have to identify the verb. Then step 2, ask the question, who or what. Step 3 la enna paaka porona, answer of the question. Inda who ku answer a enna varudho adha note pandrom, அல்லது வாட்க்கு என்ன ஆன்சர் வருதோ அதை நோட் பண்றோம், அதுதான் சப்ஜெக்ட் ஆஃப் தட் சென்டென்ஸ். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சென்டென்சஸ்லாம் பார்ப்போம். ஹானஸ்டி இஸ் த பெஸ்ட் பாலிசி. நம்ம எங்க போகணும் ஃபர்ஸ்ட், ஈஸ் வெர்ப் இருக்கா, இந்த வெர்ப் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து லொகேட் பண்ணிடுறோம். Honesty is the best policy. இந்த இடத்துல ஸ்பிளிட் பண்றோம். வாட் இஸ் த பெஸ்ட் பாலிசிக்கு பதிலாக என்ன வரப்போகுதுங்க, ஹானஸ்டி. அப்ப ஹானஸ்டி தான் என்னது சப்ஜெக்ட், இதுதான் சப்ஜெக்ட். ரிமைனிங் பார்ட் எல்லாமே என்னன்னு சொல்லிடுவோம், ப்ரிடிகேட்னு சொல்லுவோம். ரிமைனிங் பார்ட் எல்லாமே ப்ரிடிகேட். ஒரு சென்டென்ஸ்ல ஸ்டார்டிங்ல தான் சப்ஜெக்ட் வரணுங்கிற அவசியம் இல்லை, நடுவில் வரலாம், எண்ட்லையும் கூட வரலாம், எங்க வேணாலும் வரலாம், ஸ்டார்டிங்ல தான் இருக்கணுங்கிற அவசியம் இதுல இல்லை. செகண்ட் சென்டென்ஸ் பாருங்க, ஐ ஆஸ்க்டு ஹர் டு கால் மீ. இங்க வேர்ப் வந்து லொகேட் பண்றோம், ஆஸ்க்டு அப்படிங்கிறது வேர்ப், அதுக்கு ஃப்ரண்ட்ல இருக்கக்கூடியது வரைக்கும் நம்ம வந்து ஸ்பிளிட் பண்ணிடுறோம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிடணும், வேர்ப் ஐடென்டிஃபை பண்ணிடணும். வேர்புக்கு அந்த சைடு ஆஃப்டர் வேர்ப், வேர்பு வேர்புக்கு பிஃபோரா இருக்கிறது எல்லாமே ஒரு பார்ட், வேர்புக்கு அந்த சைடு
பின்னாடி இருக்கிறது எல்லாமே இன்னொரு பார்ட்டா நம்ம வந்து ஸ்பிளிட் பண்ணிடுறோம். இப்ப ஆஸ்க்டு ஹேர் டு கால் மீ, ஹூ ஆஸ்க்டு ஹேர் டு கால் மீ, அதுக்கு பதிலாக வர்றதுதான் வந்து சப்ஜெக்ட். ஐ ஆஸ்க்டு ஹேர் டு கால் மீ, நான் அவளிடம் கேட்டேன், என்னை எங்கிட்ட கூப்பிடு, என்னை கூப்பிட சொல்லி கேட்டேன். யார் கேட்டாங்க? ஐ, நான் கேட்டேன். அப்ப இந்த இடத்துல ஹூக்கு பதிலாக வர்றது சப்ஜெக்ட். த ரிமைனிங் பார்ட் எல்லாமே ப்ரிடிகேட். சிமிலர்லி ரதி இஸ் லிசனிங் டு மியூசிக். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், வேர்ப் வரைக்கும் பார்க்குறோம், அங்கே ஒரு ஸ்பிளிட் பண்ணுறோம். ஈஸ்ங்கிற வேர்பு கண்டுபிடிச்சிட்டோமா, அங்கே ஸ்பிளிட் பண்ணுறோம். இப்போ ரதி இஸ் லிசனிங் டு மியூசிக், ஹூ இஸ் லிசனிங் டு மியூசிக், ரதி. அப்போ ஹூக்கு பதிலாக வர்றது இங்கே சப்ஜெக்ட். இஸ் லிசனிங் டு மியூசிக் அப்படிங்கிறது ப்ரீடிகேட். ஓகே. ஆன் த டாப் ஆஃப் த ஹில் லிவ்ஸ் அ மங்கி. இந்த சென்டென்ஸ் ரொம்பவே முக்கியமானது. பாருங்க, நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி சப்ஜெக்ட் அப்படிங்கிறது ஒரு சென்டென்ஸோட ஆரம்பத்தில் தான் வரணுங்கிறது இல்லை, அது சென்டென்ஸில் எங்கே வேணாலும் வரலாம், மறைமுகமாக கூட வரலாம், எண்ணில் கூட எண்ணில் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கலாம், எண்ணிலே கூட வரலாம். நல்லா கவனிங்க. ஆன் த டாப் ஆஃப் த ஹில் லிவ்ஸ் எ மங்கி. இப்போ நம்ம என்ன பார்க்கணும், ஸ்பிளிட் பண்ண போகிறோம். இங்கே ஒரு ஸ்பிளிட் போடுறோம், லிவ்ஸ் அப்படிங்கிற வேர்ப் வந்தாச்சு. இப்போ ஆன் த டாப் ஆஃப் த ஹில் இங்கேருந்து எடுக்கணும். அப்போ எண்டில் வந்துருதா, இந்த எண்டு லிவ்ஸ்லேருந்து இது வரைக்கும், இது வரைக்கும் ஆன் த டாப் ஆஃப் த ஹில்ஸ் லிவ்ஸ் ஏ மங்கி. அப்போ மங்கி, இப்போ இந்த மங்கி அப்படிங்கிறது சப்ஜெக்ட். எங்கே வருது, எண்ட் ஆஃப் த சென்டென்ஸில் கூட வரலான்னு சொல்கிறேன். ஒரு சப்ஜெக்ட் அப்படிங்கிறது எண்ட் ஆஃப் த சென்டென்ஸ் கூட வரலாம். இங்கே ஆன் த டாப் ஆஃப் த ஹில் லிவ்ஸ் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா அதுதான் ப்ரிடிகேட். ஓப்பன் த டோர், அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள், நம்பர் 5, ஓப்பன் த டோர். இப்போ ஓப்பன் த டோர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இது ஒரு இம்பரேட்டிவ் சென்டென்ஸ். இது ஒரு இம்பரேட்டிவ் சென்டென்ஸ். இம்பரேட்டிவ்னா கட்டளை வாக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த இம்பரேட்டிவ் சென்டென்ஸை பொறுத்த வரைக்கும் சப்ஜெக்ட் வந்து மறைமுகமாக தான் இருக்கும், அது வந்து வெளிப்படையாக இருக்காது. இந்த இடத்துல என்னென்னா ஓப்பன் த டோர் அப்படிங்கிறது யார்கிட்ட சொல்கிறாங்க அப்படின்னா என்கிட்ட சொல்லலாம். அப்போ யூங்கிறது மறைமுகமாக இருக்குது, இந்த இடத்துல மறைமுகமாக இருக்குது. யூ ஓப்பன் த டோர் அப்படின்னு சொல்லாமல் இந்த இடத்துல ப்ராக்கெட் போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், யூ ஒரு கட்டளை சொல்லும் பொழுது யூ சொல்லாமல் சொல்லுவாங்க, தட் இஸ் ஓப்பன் த டோர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல யூ வந்து மறைமுகமாக இருக்குன்னு அர்த்தம். தட் இஸ் அண்டர்ஸ்டுட் சப்ஜெக்ட், சப்ஜெக்ட் இஸ் அண்டர்ஸ்டுட். இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும், நம்ம மறைமுகமாக இருக்குன்னு அர்த்தம். ஓப்பன் த டோர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரிடிகேட் தான், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அந்த இடத்துல யூ அப்படிங்கிறது தான் வந்து சப்ஜெக்ட், யூ சப்ஜெக்ட், இது சப்ஜெக்ட். ரிமைனிங் பார்ட் ஆஃப் த சென்டென்ஸ் ஓப்பன் த டோர் அப்படிங்கிறது வந்து ப்ரிடிகேட். ஓகே, இந்த சென்டென்ஸ் பாருங்கள், அப் வென்ட் த பால். இப்போ வென்ட் வரைக்கும், வென்ட்டுங்கிறது வந்து என்னென்னு உங்களுக்கு தெரியும், இது வந்து வேர்ப். அப் வென்ட் த பால், இப்போ இந்த பால் உயரமாக போச்சு. இப்போ இந்த இடத்துல ஸ்பிளிட் பண்ணுறோம். இப்போ பாருங்கள், எண்டில் த பால் அப்படிங்கிற சப்ஜெக்ட் வந்தாச்சு, மீதி எல்லாமே ப்ரிடிகேட். இந்த சைடில் இருக்கிறது எல்லாமே ப்ரிடிகேட். தெர் இஸ் நோ லைஃப் ஆன் த மூன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஈஸ்ங்கிற வெர்பு கண்டுபிடிச்சிட்டோம். இதுக்கு பாருங்க, தெர் இஸ் நோ லைஃப் ஆன் த மூன். இப்போ இதுக்கு வந்து ஹூ ஆர் வாட் இஸ் நோ, வாட் இஸ் ஆன் த மூன். இப்போ இந்த இந்த சென்டென்ஸில் பார்த்தோன்னா வாட் இஸ் ஆன் த மூன், தெர் இஸ் நோ லைஃப் ஆன் த மூன்.
அந்த மூணில் எந்த விதமான உயிரமும் உயிரினமும் வாழலை. இந்த இடத்துல உயிரினம் நோ லைஃப் அப்படிங்கிறது இந்த இடத்துல உயிரினத்தை குறிக்கிறது இங்கே. அப்போ இதுதான் சப்ஜெக்ட், இதுதான் சப்ஜெக்ட். தேர் இஸ் நோ லைஃப் ஆன் த மூன். இப்போ இந்த சென்டரில் வர சப்ஜெக்ட் ரிமைனிங் தேர் இஸ் ஆன் த மூன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிடிக்கேட். அப்போ இதை நம்ம ரொம்ப கவனமாக பார்க்கணும். சப்ஜெக்ட் அப்படிங்கிறது வந்து ஆரம்பத்துலேயும் வரலாம், மிடில் கூட வரலாம், எண்ட் ஆஃப் த சென்டென்ஸ் கூட வரலாம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ ஒரு சப்ஜெக்ட் அப்படிங்கிறத எடுத்துட்டிங்கன்னா, எஸ் த சப்ஜெக்ட் ஆஃப் எ சென்டென்ஸ் இஸ் வாட் த சென்டென்ஸ் இஸ் அபவுட். அந்த சென்டென்ஸ் வந்து என்ன, சென்டென்ஸில் எதை யாரை சொல்கிறாங்க அப்படிங்கிறது தான் வந்து சப்ஜெக்ட். அந்த சப்ஜெக்ட் என்ன செய்ய போகுது அப்படிங்கிறத சொல்றது, என்ன செய்யுது என்ன செய்ய போகுது அப்படின்னு சொல்றது தான் வந்து ப்ரெடிகேட். த ப்ரெடிகேட் இஸ் த பார்ட் ஆஃப் எ சென்டென்ஸ், ஒரு சென்டென்ஸினுடைய ஒரு பகுதி, விச் டெல்ஸ் வாட் த சப்ஜெக்ட் இஸ் டூயிங் ஆர் வாட் த சப்ஜெக்ட் இஸ். அந்த சப்ஜெக்ட் என்ன அல்லது அந்த சப்ஜெக்ட் என்ன செய்ய போகுது அப்படிங்கிறத சொல்றது தான் வந்து ப்ரெடிகேட். ஓகே, இந்த புக் பேக் எக்ஸசைஸ்ல பாருங்க, எ டர்ட்டில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சென்டென்ஸ், ஒரு சப்ஜெக்ட் இருக்கு. டர்ட்டில்ங்கிற சப்ஜெக்ட் இங்கே, டர்ட்டில்ங்கிற சப்ஜெக்ட் இருக்கு இங்கே, டர்ட்டில்ஸ்ங்கிற சப்ஜெக்ட் இருக்கு இங்கே. எல்லாமே ப்ரிடிகேட் கொடுத்துருக்கோம், இது எல்லாமே ப்ரிடிகேட்ஸ். ஓகேவா, இதெல்லாம் சப்ஜெக்ட். இப்போ இங்கே சிங்குலர் சப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்க. ஏன் டர்ட்டில்ங்கிறது வந்து சிங்குலர் சப்ஜெக்ட், டர்ட்டில்ஸ் அப்படிங்கிறது வந்து ப்ளூரல் சப்ஜெக்ட், ப்ளூரல், இது ப்ளூரல் சப்ஜெக்ட். இப்போ சிங்குலர் சப்ஜெக்ட் வந்திருக்கு அப்படின்னா கண்டிப்பாக இங்கே சிங்குலர் வேர்பு யூஸ் பண்ண ஒரு ப்ரிடிகேட் தான் நம்ம இணைக்க முடியும். அப்போ இங்கே பார்க்கும் பொழுது எ டர்ட்டில் இஸ் ஹியூஜ், இதை இணைக்கலாம். இங்கே லிவ் இன் த சி அப்படின்னு இணைக்க முடியாது எ டர்ட்டிலுக்கு. அடுத்தது வேற ஏதாவது சிங்குலரில் மேட்ச் பண்ணுற மாதிரி வேற ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாம். ஹாவ் இது வந்து வராது, ஆர் வராது, ப்ளூரல், இதுவும் ஆர் ப்ளூரல், இங்கேயும் ப்ளூரல் தான் இருக்கு, லிவ் அப்படிங்கிறது ப்ளூரல். இங்கே ஹேஸ் வந்திருக்கு, இங்கே சிங்குலர். அப்போ எ டர்ட்டில் ஹேஸ் ஃப்ளிப்பர்ஸ் டு ஸ்விம் அப்படிங்கிறது இங்கே மேட்ச் பண்ண முடியும். இப்போ டர்ட்டில்ஸ் லிவ் இன் த சி, டர்ட்டில்ஸ்ங்கிறது ப்ளூரல் ஃபார்ம் இல்லையா, அப்போ வந்து லிவ்ஸ் இன் த சி இது கொடுக்கலாம். டர்ட்டில்ஸ் ஹேவ் எ கனெக்ஷன் வித் land, with the land, இது கொடுக்கலாம். Turtles are found in coastal waters, அதை சொல்லலாம். Turtles are wonderful creatures சொல்லலாம். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த கன்க்ளூஷனாக என்ன பார்க்கலாம் அப்படின்னா, சப்ஜெக்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு சென்டென்ஸில் டூ பார்ட்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் பார்ட் இஸ் சப்ஜெக்ட், செகண்ட் ஒன் இஸ் த ப்ரெடிகேட். அப்போ சப்ஜெக்ட் அப்படிங்கிறது வந்து சென்டென்ஸோட ஆரம்பத்துலேயும் வரலாம், எண்ட்லேயும் வரலாம். அந்த வேர்பு ஐடென்டிஃபை பண்ணணும், ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் வேர்பு ஐடென்டிஃபை பண்ணணும். தென் வேர்புக்கு வேர்பில் இருந்து ஸ்ப்ளிட் பண்ணி பார்த்தோன்னா சப்ஜெக்டை நம்ம வந்து ஈஸியாக எடுத்துடலாம். ஹூ அல்லது வாட் இதுக்கு பதிலாக வந்துச்சுன்னா அது வந்து சப்ஜெக்ட், உங்களுக்கு தெரியும். இந்த ரிமைனிங் பார்ட் வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோம், ப்ரிடிகேட் அப்படின்னு சொல்கிறோம். ஏற்கனவே பார்த்துருக்கோம் ஹூ ஆர் வாட்டுக்கு பதிலாக வர்றது சப்ஜெக்ட், அல்லது நேமிங் பார்ட்னு சொல்லுவோம். அந்த ஆஃப்டர் தட் சப்ஜெக்ட் வரக்கூடியது எல்லாமே ப்ரிடிகேட்னு சொல்லுவோம், அதை டெல்லிங் பார்ட்னு சொல்லுவோம். வி வில் சி த நெக்ஸ்ட் கிளாஸ். தேங்க்யூ.